அஇஅதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அழைப்பின் பெயரில் அஇஅதிமுக கழக ஆலோசகர் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் அஇஅதிமுகவின் 87 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகளுடன் அஇஅதிமுகவின் மாவட்ட செயலாளர் கூட்டம் சென்னையில் எழும்பூரில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் இன்று நடைபெற்றது. அதில் திரு ஓ பன்னீர்செல்வம் பேசுகையில், இன்று விரைவில் நடக்கப் போயிருக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இரட்டைலை சின்னம் புரட்சித் தலைவர்களால் கண்டெடுக்கப்பட்டு செல்வி ஜெயலலிதா அவர்களால் மீட்டெடுக்கப்பட்ட இரட்டைலை சின்னம் எங்களால் முடங்கிவிடக்கூடாது என்பதால் தான் நாங்கள் விட்டு கொடுத்துள்ளோம். அதேபோல் நாங்கள் போட்ட வேட்பாளரையும் வாபஸ் பெற்றோம் என்பது போல் அவர் கூறினார். இதற்கு எங்களுக்கு தகுந்த மரியாதையை எதிரணியர் தரவில்லை. இருந்தபோதிலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவர்களுக்கு தக்க பாடம் விரைவில் புகுட்டப்படும் என்பது போல் சூசகமாக கூறினார். அதேபோல் அஇஅதிமுக என்ற மாபெரும் கழகம் பணபலம் படபலம் படைத்த ஒருவரின் இரும்பு கரங்களின் கைப்பிடியில் சென்றுவிடக்கூடாது என்பதே எங்களின் எண்ணம். அவரின் பெயரை கூட நான் உச்சரிக்க விரும்பவில்லை என்பது போல் அவர் மேடையில் பேசினார். அவர் யார் என்றால் திரு எடப்பாடி கே பழனிசாமி. அவர் பெயரை கூட அவர் கூற விரும்பவில்லை என்பது போல் குறிப்பிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து அவர் கூறுகையில், புரட்சித் தலைவர் கொண்டு வந்த சட்டத்தின்படி பொதுச் செயலாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர்களை அஇஅதிமுகவின் அடிமட்ட தொண்டன்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். எனவே பொதுக்குழுவில் அவர் அந்த சட்டத்தை சிதைத்து விட்டார். எனவே அதை மீட்டெடுக்க தற்போது நாம் தர்ம யுத்தம் 2 தொடங்கியுள்ளோம் என்பது போல் அவர் அறிவிப்பை வெளியிட்டார். அவரை தொடர்ந்து இணை ஒருங்கிணைப்பாளர் திரு வைத்திலிங்கம் பேசுகையில், நாங்கள் 4 தீர்மானங்களை கொண்டு வந்துள்ளோம். அது என்னவென்றால், அஇஅதிமுக கட்சியை மீட்டெடுக்க வேண்டும். அதேபோல் அஇஅதிமுகவின் மாவட்ட பேரூராட்சி கிளைக்கழகம் போன்ற இடங்களில் கழக நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும் என்பது போல் தீர்மானம் கொண்டு வந்தார். அதனைத் தொடர்ந்து புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அஇஅதிமுக பிறந்தநாள் அஇஅதிமுகவின் பொன்விழா ஆகிய விழாக்களை முப்பெரும் விழாவாக ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் மார்ச் மாதம் கொண்டாட உள்ளோம் என்பது போல் அவர் கூறினார். அதேபோல் விரைவில் தென் மாவட்டங்கள் முழுவதும் திரு ஓ பன்னீர்செல்வம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்பது போல் தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் விரைவில் அஇஅதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் திருச்சியில் ஒரு மாநாடு, மாபெரும் மாநாடு நடைபெறுவது போல் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இதை உறுதிப்படுத்தும் வகையில் அதற்கான அறிவிப்பு விரைவில் வரும் என்பது போல் அனைவரும் சூசகமாக கூறியுள்ளார்கள். இனி வரும் நாட்களில் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் எடுக்கவிருக்கும் அதிரடி முடிவுகளால் என்ன நிகழப்போகிறது என்று அடிமட்ட தொண்டனின் ஏக்கமாக உள்ளது. அதேபோல் ஈரோடு கிழக்கு தொகுதியின் தேர்தலுக்கு பிந்தைய நிலவரம் என்ன, அதற்கு பிறகு அதிமுகவின் நிலை என்ன என்பது போலும் அஇஅதிமுகவின் தொண்டனின் மனநிலையை பிரதிபலிக்கும் வகையில் திரு ஓ பன்னீர்செல்வம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஆலோசித்துள்ளார். இனி வரும் நாட்களில் அவரின் முடிவுகளால் என்ன மாற்றம் நிகழும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்ய தகவலை தெரிந்து கொள்ள உங்கள் சேனல் SVS தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.